ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய பத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயாத் ஓம் ஆதித்யஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் தமிழ் உள்ளங்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் பத்தொன்போது ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆடி மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி சப்தமி இரவு ஏழு மணி முப்பது நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி நட்சத்திரம் ஹஸ்தம் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு சித்திரை நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் போரட்டாதி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஒன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் உழைப்பையும் உயர்வையும் நேசிக்கக்கூடிய மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை அமையக்கூடிய திருத்தமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்நியுனியமும் மிகுதியாகும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காதல் விஷயத்தில் உள்ளவங்க கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சங்கர நாராயணார் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு ஏ எல்லோர் மனதிலும் எளிதில் இடம் பிடிக்கக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தர்ம சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இனம் புரியாத மனோ தைரியம் இன்றைய நாளில் அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ள அனைவர் மத்தியிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மனசில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் பாதை மாறி மனம் மாறிய ஒரு சில பிள்ளைகள் இன்றைய நாளில் மனம் திருந்தக்கூடிய பாக்கியமும் உருவாகும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி அஞ்சாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கௌரவ விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இந்திர பகவான் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே பி மக்களை கவரும் பேச்சும் சிக்கலை தீர்க்கும் ஆற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஓசையே இல்லாமல் ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசியில் இருக்கிறதுனால கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவபெருமான் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் வி உதவிகள் செய்து பதவியை வரவழைக்கும் கடக கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆறுதலும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அதிபதி சந்திர பகவான் கன்னி ராசியில் இருக்கிறதுனால எண்ணிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய பாக்கியம் உருவாகும் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமண வாய்ப்பு அமையும் ஏற்கனவே திருமணமான தம்பதியர்களில் மனைவியுடைய சொத்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதித்ய பகவான் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் டபிள்யூ நிர்வாக திறமையும் நீதியை நிலைநாட்டும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொருளும் அருளும் சேரக்கூடிய பொன்னான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவானும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால தந்திரமான முயற்சிகள் அனைத்துமே மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியில் அமையும் அதே சமயம் நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு உருவாகும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கும் மேலான வருமானங்களும் மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு உணவு தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் நட்சத்திர தேவதை அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ ஏ மென்மையான அணுகுமுறையை உண்மையாக கையாளக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவானும் இருக்கிறதுனால எண்ணிய காரியங்களில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பும் கடந்த காலங்களில் பாதை மாறிய ஒரு சில பேர் இன்றைய நாளில் பண்பு தவறாமல் சமூகத்தையும் பெரியவங்களையும் பண்பாட்டையும் மதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால மாலை நேரத்தில் பால் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ அதி தேவதை அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி யூ கற்பனையை விற்பனையாக்குவதில் வல்லமை படைத்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரபல்யமானவர்களை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கிறதால நீண்ட நாளாக அதாவது எதிர்பார்த்து காத்திருந்த கலைத்துறை ஆசைகளும் கலைத்துற கலைத்துறை வாய்ப்பும் இன்றைய நாளில் கிடைக்கும் ஜெய லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால அதாவது ராசி அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால ஏற்கனவே கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு விலை மதிக்க முடியாத நிலை அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வஸ்திர தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கந்த பெருமாள் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ எஸ் லட்சங்களை விட லட்சியங்களை நேசிக்கக்கூடிய ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சஞ்சலமும் சந்தோஷமும் கலந்த சமமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் நல் உத்தியோகம் அமையும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவங்க மாற்று உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு அதாவது இதைவிட மேன்மையான உத்தியோக உத்தியோகத்துக்கு போகலாம்னு யோசனை பண்ணி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாளில் நல்ல உத்தியோகம் அமையும் ஒரு சில பேருக்கு வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்களும் அமையும் பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானிய தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாத விநாயகர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் கியூ எத்துறையிலும் முத்திரை பதிக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தன வரவு கிடைக்கக்கூடிய தாராளமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதால அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும் தனியார் துறையில் விற்பனையாளராக உள்ளவர்களுக்கு வெகுமதி அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகள் வகையில் பாசமும் நேசமும் மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அரிசிதான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கருமாரியம்மன் அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஏ போராட்ட உணர்வும் பொது வாழ்வில் அக்கறையும் கொண்ட மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உற்சாகத்தோடு செயல்பட வேண்டிய உன்னதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால குடும்ப மேன்மை அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மிகுதியாகும் பெற்றவங்களுடைய ஆசையும் வாழ்த்தும் இன்றைய நாளில் அமையும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட மரியாதையும் மதிப்பும் அதிகமாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அதாவது எல் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விஷ்ணு பகவான் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி இஜட் வெற்றி வாய்ப்புகளை தக்க விதத்தில் பயன்படுத்தக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகாரமான வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இந்த நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது சத்துருஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து புதாத்திய யோகத்தோடு அமைஞ்சிருக்கிறது பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது உபஜய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சனி பகவான் இருக்கிறது இந்த மாதிரியான பல்வேறு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சங்கடம் இல்லாமல் சந்தோஷம் மிகுதியாகும் பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவியின் ஆலோசனையை மதிக்கிறது நல்லது எது எப்படி இருந்தாலும் இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐஸ்வர்ய பெருமாள் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் எஸ் திட்டிக்கார தன்மையும் தவறுகளை தட்டி கேட்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தகுதிகள் மிகுதியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து யோகம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானம் விலகி வெகுமானம் அதிகரிக்கும் சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமண வாய்ப்பு அமையும் இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக நரசிம்மர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஆர் ஆன்மீக தகவல் இன்றைய நிகழ்ச்சியில் வீட்டில் வந்து விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது வந்து ஒரு முக விளக்கு ஏற்றலாமா ஐந்து முக விளக்கு ஏற்றலாமா எத்தனை முகம் விளக்கு ஏற்றுனா நல்லது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் பொதுவாகவே வீட்டில் விளக்கு ஏற்றுறதே உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பொறுத்து ஒரு விளக்கு அல்லது ஐந்து விளக்கு ஏழு விளக்கு ஒன்பது விளக்கு பன்னிரெண்டு விளக்கு இந்த மாதிரி ஏற்றலாங்க அற்புதமான வகையில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முருகப்பெருமானை நினச்சி தோஷம் உள்ளவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாட்களில் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு அகல் விளக்கு ஏற்றுறது எதிர்கால வாழ்க்கைக்கு ஏற்றம் கொடுக்கக்கூடியதாக அமையும் அதே மாதிரி இந்த ஒருமுக விளக்கு ஏற்றலாமா அல்லது ஐந்து முக விளக்கு ஏற்றலாமான்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரே ஒரு திருவிளக்கில் நீங்கள் எத்தனை முகம் ஏற்றினாலும் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட அந்த நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாங்க ஐந்து முக விளக்கு அப்படிங்கிறது பஞ்சபூத விளக்கு ஒரு முக விளக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அகல் விளக்கில் ஏற்றலாம் ஐந்து முக விளக்கு அப்படிங்கிறது வந்து குத்து விளக்கில் அஞ்சு பஞ்சபூதங்களையும் நினச்சி நம்ம வந்து ஒரு முகமோ ஐந்து முகமோ விளக்கு ஏற்றுறது மட்டும் பத்தாதுங்க ஒரு முக விளக்கு ஏற்றினாலும் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தை நினைச்சுக்கணும் ஐந்து முக விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையும் கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் நினைச்சு அது கூட அஞ்சு பஞ்சபூதங்களையும் மதித்து பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் பண்ணணும் இந்த மாதிரியான ஒரு நமஸ்காரங்களை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எதிர்வரும் பிரச்சனைகளை வந்து தவிர்த்துக்கிறோம் அப்படிங்கிறத விட பிரச்சனையே வராமல் பிரபல்யமாக வாழக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும் நெஞ்சு கிணிய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்றார் புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்